வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல ஒரு ஹெல்தியான குழம்பு. அது கீரை எருளி. இது வந்து இருபுளி குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. முதல்ல இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். கீரை ஒரு கட்டு எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு வந்து முளைக்கீரையிலையும் பண்ணலாம், அரைக்கீரையிலையும் பண்ணலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து கீரை தண்டு கீரையாக எடுத்திருக்கேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். சின்ன சைஸு நெல்லிக்காய் அளவு ஒரு கொஞ்சம் புளி, அதுக்கு மஞ்சப்பொடி, அதுக்கு தேவையான அளவு உப்பு. அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், மூணு மிளகாய் வத்தல், கால் ஸ்பூன் வெந்தயம். ஒரு கீரையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கோம். பிகினர்ஸ்க்கு ஒரு ஒரு டிப்பாக்கம். இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காய்கறியெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தால் ஒன்றா அலம்பி அதில் வந்து மஞ்சப்பொடி போட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். அது எஸ்பெஷலி கீரை வாங்கிட்டு வந்துட்டோம்னா பொதுவாகவே நம்ம வாங்கியாச்சுன்னா ரெண்டு மூணு தடவை அதுக்கு மண்ணெல்லாம் போகிறதுக்கு நல்லாவே அனுபவம். இப்போ கொஞ்சம் கூட ஸ்ரத்தையோடு நல்லா அலம்பி நல்லா ஒரு மூணு தடவை நாலு தடவை நல்லா அலம்பிட்டு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உபயோகப்படுத்தலாம். சமையலுக்கு கடையில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், மூணு மிளகாய் வத்தல், கால் ஸ்பூன் வெந்தயம். அடுப்பு சிம்பில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுவோம். மிளகாய் பழமும் வெந்தயமும் வறுத்தாச்சு. இது கூட தேங்காயை போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடுவோம். நெல்லிக்காய் சைஸில் புளி வேணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த அந்த புளி தண்ணியை கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். புளியோட அந்த பச்சை வாசனை போட்டோம். அதுக்கு குழம்புக்கு வேண்டிய மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, தேங்காய், மிளகாய் வத்தல், வெந்தயம் அரைச்சின்னு வந்தாச்சு. கீரையும் நல்லா வெந்துடுத்து அது வந்து நல்லா கூழ அனுப்புறமா மிக்சியில் ஒரே ஒரு திருப்பு, ரொம்ப நல்லா அரைக்கணுங்கிறது இல்லை, மிக்சியில் ஜஸ்ட் ஒரே ஒரு திருப்பி திருப்பிட்டா போதும். நல்லா கொதிச்சிருத்தும் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், மிளகாய் வத்தல், வெந்தயம் மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குழம்பு ஒரு கொதி வந்தோடனே ஒரு காரியம் சொல்ல மறந்து வச்சு, இதுக்கு பேர் இருளி குழம்பு, இருப்புளி குழம்புன்னு சொன்னேன் இல்லையா, அதனால ஒரு சின்ன இதோ இந்த கரை இந்த கரண்டி கொஞ்சம் மோர் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதிக நேரம் கொதிக்கப்படாது. கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற வச்சிருந்த கீரை இருக்கு இல்லையா அது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கீரையை போட்டுட்டு கொதிக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்கிற அந்த கீரையை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்னா. இதை நான் எருளி குழம்பு சொன்னேன் இல்லையா, இது நம்ம இன்னைக்கு கீரை எருளி பண்றோம். இதுல வந்து வெண்டைக்காய் எருளையும் பண்ணலாம், முருங்கைக்காய் போட்டு அந்த எருளையும் பண்ணலாம். கடாயில தேங்காய் விட்டுருக்கேன், ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வடிச்ச அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கடுகு வடிச்சிருக்கோம், கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம எருளி குழம்புல ஊற்றணும். சுவையான ஹெல்தியான எருளி குழம்பு ரெடி. இது நம்ம சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். தொட்டுக்க நம்ம ஏதாவது வெண்டைக்காய் ஃப்ரை, உருளைக்கிழங்கு காரக்கறி போட்டு சாப்பிடலாம்.